குமராகவன் வந்து பார்த்தீங்கன்னா கடை பேர் வந்து கந்தா கைமுறுக்கு கடை. இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா ஆட்டியாம்பட்டி ஃபேமஸு. இந்த ஊர் பேர் மல்லையாம்பாளையம். மல்லையாம்பாளையத்தில் தான் நம்ம ஊருக்கடை வச்சுருக்கிறோம். சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நேரம் ஒரு 18 கிலோமீட்டர் ஊர். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு ப்ளஸ் தட்டோட அதிர்சம் மூணு நாங்கள் செஞ்சுக்கிட்டுருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கடையை வந்து 8 வருஷம் ரன் பண்ணிகிட்ருக்கிறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்லேருந்து கோயம்புத்தூர் போகிற கஸ்டமர்ஸ் அனைத்துமே போகிறவங்க இங்கே வந்து இந்த பக்கம் தான் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. பைபாஸ்லேருந்து இதுக்கோசரம் வராங்க. இதில் என்ன பார்த்தீங்கன்னா முறுக்கு தட்டோட அதிர்சம். முறுக்குன்னு சொல்கிறது கை முறுக்கு, அதாவது கையில் செய்கிறது. இதை வந்து எப்படி பண்ணுறோம்னா நம்ம வந்து இட்லி அரிசி ப்ளஸ் கடல மாவு ப்ளஸ் அதுக்குள்ள சீரகம் ஓமம் அப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் ஓமம் எள்ளு இதை மூணு போட்டு மிக்ஸ் பண்ணி ப்ளஸ் எண்ணெய் இதெல்லாம் பண்ணி கணக்கி அதை வந்து கை முறுக்காக பண்ணி நாங்கள் அதை பண்ணிட்டு அதிர்சம் ப்ளஸ் அது வந்து வெல்லம் ப்ளஸ் பாவு காய்ச்சி அதை செஞ்சு பண்ணிட்டு இருக்கோம். அது நல்லபடியா ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த மூணு தான் இந்த ஏரியால ஃபேமஸா பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா சுத்த வட்டாரம் வெளியில புனே மகாராஷ்டிரா டெல்லி இந்த மாதிரி வந்து அங்கே வேலை செய்கிறவங்களும் ஒர்க் பண்ணுறவங்களும் வாங்கிட்டு போகிறாங்க. இங்கேருந்து வாங்கிட்டு போய் வெளிநாட்டு கூட ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இப்போ பக்கமாக கூட போன மாதம் கூட ஜெர்மனி கூட ஒரு 3000 ரூபாய்க்கு பேக் பண்ணி கொடுத்தோம் ஜெர்மனி போகிறவங்கட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து துபாய் போகிறாரு அவரும் 2000 ரூபாய் அந்த மாதிரி வெளியேயும் வாங்கிட்டு போயிருக்காங்க. இங்கேருந்து நேர் போய் வாங்கி போயிட்டு பண்ணிட்டு ஒரு வாரம் 2 வாரம் ரெண்டு வாரம் கேரண்டியாக சாப்பிடலாம். அதில் எந்த வேறு மாற்றம் இருக்குது பயணம் படிக்கிறேன். ஆனால் தட்டோட பார்த்தீங்கன்னா சேம் அரிசி அதே தான். அரிசி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 12 மணி நேரம் ஊற வைக்கணும். 12 மணி நேரம் ஊற வச்சு அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட கடல மாவு சீரகம் எள்ளு ஓமம் இதெல்லாம் கலந்து கொட்டுக்கடல மாவுன்னு சொல்லுவோம். அதை வாங்கி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அதை அரைச்சி போட்டெல்லாம் பண்ணிவிட்டு அதை வந்து சாக்கலை ஊற்றி குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் வந்து 4 மணி நேரம் காய வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மா உணரன்னு வச்சுக்கோங்களேன். மா உணர்ந்தால் தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் உரண்டையாக சைஸ் எடுத்து நாம் தட்டோடு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு. இல்லைன்னா நீங்கள் நம்ம குழ குழந்தை இருக்கிறப்ப எடுத்து அடிச்சிங்கன்னா தட்டோடு அடிக்க முடியாது. தட்டோட வரவும் வராது வச்சுக்கோங்க. சேஃப் வராது. சேஃப் வரணும்னா நம்மளுக்கு வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நல்லா மாவு உணரணும்.
மா உணர்ந்தாதான் உங்களுக்கு அந்த ஷேப் நல்லா அடிக்கிறது நல்லா வரும். தட்டோடய நல்லா போர் போருன்னு நல்லா நல்லா அழகாக பந்து மாதிரி நல்லா ஒப்பிக்கிட்டு வச்சுக்கோங்களேன். இதுதான் தட்டோடை. அது கூட கல்லையும் கல்லை கூட சேர்த்துக்கணும். சேர்த்து போட்டு பணிஞ்சு போட்டோம் அவங்களுக்கு தட்டோடை சூப்பராக வரும், சாப்பிட்றது நல்லாவும் இருக்கும். வெளியூர் பார்த்தீங்கன்னா நியர்பை பார்த்தீங்கன்னா பவானி, கோயம்புத்தூர், அந்தியூர், இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ராசிபுரம், ஆத்தூர், அதே மாதிரி நாமக்கல். உங்கள் ஏரியா கூட ரெண்டு பேக்கரி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், நாமக்கலுக்கும் கோயம்புத்தூர். அதே மாதிரி பிளாக் பீக்கோன்னு சொல்லி டீ கடை நிறைய இடத்துல இருக்குது. அந்த கடைகளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 கடைக்கு சப்ளை பண்ணோம் நாங்கள். ஒரு 10 பிளாக் பீக்கோ டீ கடைக்கு அந்த காஃபி ஷாப்புக்கு நாங்கள் சப்ளை பண்ணிட்டு தான், தட்டோட முறுக்கு அது மூணுமே சப்ளை பண்ணிட்டு தான்.